புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அணவையில் மாங்காடு வடகாடு கொத்தமங்கலம் மேற்பனைக்காடு குளமங்கலம் சேந்தன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் ஆடி மாதங்களில் கலாச்சாரம் சார்ந்த விழாவாக கருதப்படும் மொய் விருந்து விழாக்கள் தொன்று தொட்டு நடைபெற்று வருவது வழக்கம். ஆண்டுதோறும் இந்த விழாக்கள் மூலம் பல கோடி ரூபாய் வர்த்தகமும் நடைபெறுவதால் இது வர்த்தகம் சார்ந்த வாழ்வாதாரமாகவும் இப்பகுதி மக்களுக்கு அமைந்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொய் விருந்து விழாக்களை நடத்த மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ள நிலையில் இது இந்த ஆண்டு மொய் விருந்து நடப்பவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த விழாவில் நடத்துறதுல வந்து பல ஏழைகள் சில சிரமப்படுறவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கடன் வாங்கி சிரமப்பட்டு இந்த விழாவை நடத்தி ஏதோ அதை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவோம். அந்த பணத்தை வச்சு அவங்க குழந்தைகளை கல்யாணம் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் செய்வோம். இப்போ இது தடைப்பட்டதுனால பெரிய பாதிப்பில் மன உளைச்சலுக்கு இந்த பகுதி மக்கள் இது பண்ணியிருக்காங்க. எனவே மாவட்ட நிர்வாகம் மறுபரிசீலனை செய்து தரவுகளுடன் கூடிய மொய் விருந்து விழாக்களை நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மொய் விருந்துதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.